Using the given tetrominoes with numbers on it, complete the 4 crossroads magic square. So, tetrominoes la numbers kuduttaanga, adha vechi indha magic square ah namba fill panna porom. Fill panna namakku enna answers kedaikkanumna, endha line add pannalum namakku vandu ore same answer kedaikkanum. So, already namba indha mari oru sum paathom la, adhe format dhaan. Ippo namba modhalla indha naalum add panni paapom. Add panni paatha namakku 34 varudhu. So, adha modhalla podralam. அடுத்தது இந்த ஷேப் முதல்ல வச்சு பார்க்கலாம் இல்ல இந்த ஷேப் முதல்ல வெச்சிரலாம் கூட என்ன ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம் 15 14 1 7 ஓகேவா சோ 15 plus 14 plus 1 வந்து 30 இன்னும் 4 இருந்தா 34 கிடைச்சிரும் சோ 4 எந்த பாக்ஸ்ல இருக்கு இதுல இருக்கு இந்த டெட்ரோமினோல இருக்கு சோ 4 இங்க போடுங்க 9 இங்க 5 இங்க 6 இங்க ஓகேவா சோ இப்ப 3rd லைனோ கொஞ்சம் ஃபில் ஆயிடுச்சு பாருங்க 9 plus 6, 15 plus 7, 22 plus 12 பண்ணோனா நமக்கு 34 கிடைக்கும் 12 எந்த ஷேப்ல இருக்கு இந்த ஷேப்ல இருக்கு சோ 12 8 11 10 சோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 34 கிடைச்சிருச்சு சோ நாலுமே 34 கிடைச்சிருச்சு சோ நம்ம மேஜிக் ஸ்கொயரை சால்வ் பண்ணிட்டோம் Find the shortest route to Vivekananda Memorial Hall from the Mandapam using given map. So, kuduthirukra map vechu Vivekananda Memorial Hall ku namba shortest route kandupidikka porom. Enga irundhu mandapathil irundhu poradhukku. Okay va? So, enna enna routes irukku modhala mandapam la irundhu Pullivasal Island ku poittu appuram Krusathai Island ku poittu Vivekananda Memorial Hall ku polam. Appadi illana straight ah mandapam la irundhu Krusathai Island ku poittu anga irundhu Vivekananda Memorial Hall ku polam. So, rendu vazhi irukku. Modhal route paarenga. மண்டபம் புள்ளிவாசல் ஐலாண்ட் கிருஷதை ஐலாண்ட் அப்புறம் விவேகானந்த மெமோரியல் ஹவுஸ் ஸோ டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஸோ இங்கேருந்து இங்கே போக 6 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இங்கே 2 கிலோமீட்டர்ஸ் இங்கே 1.5 கிலோமீட்டர்ஸ் ஸோ ஆட் பண்ணுங்கள் 6 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1.5 ஈக்குவல்ஸ் டு 9.5 கிலோமீட்டர்ஸ் வருது ஓகேவா அடுத்தது அடுத்த ரூட் வந்து மண்டபம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிருஷதைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விவேகானந்த மெமோரியல் ஹவுஸ்க்கு ஸோ இது 7 ப்ளஸ் 1.5 ஸோ பண்ணுங்க 7 ப்ளஸ் 1.5 ஈக்குவல்ஸ் டு 8.5 கிலோமீட்டர் ஸோ இது 9.5 கிலோமீட்டர்ஸ் இது 8.5 கிலோமீட்டர்ஸ் அப்போ எது ஷார்ட்டஸ்ட் ரூட் இந்த ரூட்டு தான் ஷார்ட்டஸ்ட் ரூட் மண்டபம் டு கிருஷதை ஐலாண்ட் டு விவேகானந்த மெமோரியல் ஹால் இப்படி போனால் நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஓகேவா Fill in 4 cross 10 rectangle completely using all the 5 tetrominoes twice. So, already, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த சம்பளம்லாம் அவங்களே வந்து பாக்ஸ் கொடுத்துருவாங்க அந்த பாக்ஸில் நம்ம வந்து கலர் பண்ணால் போதும் ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 cross 10 rectangle-ஐ நீங்களே வரைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னா 4 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கணும் ஸோ ஒன்று ஒரு ஒரு சென்டிமீட்டர்னு நீங்கள் இந்த இதுவை வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணும் ஸோ இதுவும் ஒரு ஒரு சென்டிமீட்டர்னு இந்த பார்ட்டை 10 பார்ட்டாக டிவைட் பண்ணும் ஸோ இந்த பக்கம் பார்த்தா 4 பாக்ஸஸ் ஈச் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா 10 பாக்ஸஸ் ஈச் இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் 4 க்ராஸ் 10 ரெக்டாங்கிள் ஓகேவா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் 5 டெட்ரோமினோஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இப்படி ஒரு ஷேப்பு எல் ஷேப்பு டி ஷேப்பு அப்புறம் இன்னொரு ஷேப் வந்து இசட் ஷேப்பு இன்னொரு ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸோ நமக்கு 5 ஷேப் தெரியும் இல்லையா ஸோ இந்த 5 ஷேப்பையும் இதில் 2 வாட்டி ஃபில் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல பாருங்கள் இந்த ஷேப் வந்து இங்கே ஒரு வாட்டி ஃபில் பண்ணியாச்சு 1 2 வாட்டி ஃபில் பண்ணிட்டோமா அடுத்தது எல் ஷேப் எடுத்துக்கலாம் 1 2 ஓகேவா அடுத்தது டி ஷேப் எடுத்துக்கலாம் 1 2 ஓகேவா அடுத்தது இசட் ஷேப் எடுத்துக்கலாம் 1 2 ஓகேவா அடுத்தது ஸ்கொயர் ஷேப் 1 2 ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி ஆனால் இந்த ஸ்கொயர் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஃபிட் ஆகணும் ஸோ அது ஒன்று தான் கண்டிஷனே தவிர நீங்கள் வேறு எங்கே வேணாலும் மாற்றி மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்ததும் அதே மாதிரி தான் ஃபில் இன் 8 cross 5 rectangle completely using all 5 tetrominoes twice. ஸோ இருக்கிறது நமக்கு 5 டெட்ரோமினோஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த 5 டெட்ரோமினோஸும் 2 வாட்டி யூஸ் பண்ணி இதுலேயும் அவங்க வந்து நமக்கு பாக்ஸ் கொடுக்கல ஸோ இந்த பாக்ஸ் எப்படி நம்ம பண்ணணும் 8 cross 5 ஸோ 8 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர்னு ஒரு பாக்ஸ் போடணும் ஸோ ஒரு ஒரு குட்டி பாக்ஸும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்போ நமக்கு இங்கே வந்து 8 பாக்ஸஸ் கிடைக்கும் இந்த பக்கம் வந்து 5 பாக்ஸஸ் கிடைக்கும்
ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1 சென்டிமீட்டருக்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல் ஷேப்பை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் 1, 2 ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது எல் ஷேப் 1, 2. அடுத்தது இசட் ஷேப் 1, 2. அடுத்தது டி ஷேப் 1, 2. அடுத்தது ஸ்கொயர் ஷேப் 1, 2. ஸோ ஃபில் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேவா? அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் ஃப்ரம் ஏ டு டி. ஸோ ஏலேருந்து டிக்கு போகிற எல்லா பாசிபிள் ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஏ ஜி டி ஒரு ரூட், ஏ ஜி எஃப் இ டி இன்னொரு ரூட், ஏ பி டி இன்னொரு ரூட், ஏ பி சி டி இன்னொரு ரூட். ஸோ 4 ரூட் இருக்கு. ஸோ ரூட் 1 வந்து என்னது? ஏ ஜி டி. ரூட் 2 ஏ பி டி. ரூட் 3 ஏ பி சி டி. ரூட் 4 ஏ ஜி எஃப் இ டி, ஓகேவா? அடுத்தது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சிஆர். ஸோ இக்கும் சிக்கும் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இப்படியும் போகலாம், இடிசி இப்படியும் போகலாம், இடிபிசி இப்படியும் போகலாம். ஸோ ரெண்டு ரூட்டையும் நம்ம எழுதுவோம். ரூட் 1 வந்து இடிசி. இலேருந்து டிக்கு 120 meters, டிலேருந்து சி டிலேருந்து சிக்கு 200 meters. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 320 meters. ரூட் 2 இலேருந்து டிக்கு, டிலேருந்து பிக்கு, பிலேருந்து சிக்கு, ஓகேவா? இலேருந்து டிக்கு போக எவ்வளோ? 120 meters. டிலேருந்து பிக்கு போக 100 meters, பிலேருந்து சிக்கு போக 120 meters. ஸோ ஆட் பண்ணால் 340 meters. ஸோ இது ரெண்டுத்துல எது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு? இடிசி. ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு, ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் வந்து ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப் வித் டிஸ்டன்ஸ், மென்ஷன் த ஷார்ட்டஸ்ட் ரூட். ஸோ எல்லா ரூட்டும் பியிலருந்து எஃப்க்கு போகிற எல்லா ரூட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதில் ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பியிலருந்து எஃப்க்கு என்னென்ன ரூட் போகுது? பி, டி, இ, எஃப் இந்த ஒரு ரூட் போகுது. ஸோ இந்த ரூட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது? 100 + 120 + 300. ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 520 meters கிடைக்குது. ரூட் 2 பார்க்கலாம். பியிலருந்து ஏக்கு போய் ஜிக்கு போய் எஃப்க்கு போகணும். இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது? 250 + 100 + 150, 500 meters ஆகுது, ஓகேவா? அடுத்தது ரூட் 3 வந்து பியிலருந்து சிக்கு போயிட்டு திரும்ப டிக்கு போயிட்டு இக்கு போயிட்டு அப்புறம் எஃப்க்கு போகிறது. இப்படி போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது? 120 + 200 + 120 + 300. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0, 4, 4, 6, 7, 740 meters. அடுத்த ரூட் பார்க்கலாம். பியிலருந்து சிக்கு போயிட்டு டிக்கு போயிட்டு ஜிக்கு போயிட்டு எஃப். ஸோ இப்படி போனால் 120 + 200 + 200 + 150. ஆட் பண்ணுங்கள், இது எவ்வளோ கிடைக்குது? 0, 7, 3, 5, 6. ஸோ 670 meters. இதில் இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் எது? ரூட் 2 தான் ஷார்ட்டஸ்ட், ஓகேவா? பியிலேருந்து ஏக்கு போய் ஜிக்கு போய் எஃப்க்கு போனால் இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்.
okay.